தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வகுப்புல எதை பத்தி பார்க்க போறோம்னா, இப்ப வாட்ஸ்அப்ல ஒரு சில மாற்றங்களை கொண்டாந்துருக்காங்க, அதை பத்தி பார்க்க போறோம். என்ன மாற்றம் கொண்டாந்துருக்காங்கன்னா, இப்ப வாட்ஸ்அப்ல குரூப்ல உங்க பர்மிஷன் இல்லாம இணைத்துக்கலாம். இப்ப கொண்டாந்துருக்கப்படி உங்கள்ட்ட பர்மிஷன் வாங்கினா மட்டும்தான் உங்களை ஒரு குரூப்ல இணைக்க முடியும் அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப் நிறுவனம் ஆரம்பிச்சிருக்கு. அதை எப்படின்னு பார்ப்போம். இப்ப வாட்ஸ்அப்ல அக்கௌண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா பிரைவசி செட்டிங் ஒன்று இருக்கும். அந்த பிரைவசி செட்டிங்ல பாத்தீங்கன்னா மூணு ஆப்ஷன்ஸ் கேட்கும். ஒன்னு நோபடி, எவ்ரி ஒன், மை கான்டாக்ட் ஒன்லி அப்படின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் கேட்கும். ஆனால் நோபடின்னு போட்டீங்கன்னா உங்களை யாருமே குரூப்பில் உங்கள் பர்மிஷன் இல்லாமல் இணைக்க முடியாது. எவரி ஒன்று கொடுத்தீங்கன்னா யார் வேணால் உங்கள் பர்மிஷன் இல்லாமல் குரூப்பில் இணைக்கலாம். மூணாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா மை கான்டாக்ட் ஒன்லி. மை கான்டாக்ட் ஒன்லிங்க உங்கள் கான்டாக்டில் உள்ள நம்பர் நண்பர்கள் மட்டும் உங்கள் கான்டாக்டில் இணைச்சிக்கலாம். அந்த மாதிரி இருக்குது. இப்போ குரூப் இன்வைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்மிஷன் கேட்கும். நீங்கள் எவரி ஒன்று ஜென்ரலாக வச்சுருந்தீங்கன்னா உங்கள் பர்மிஷன் இல்லாமல் எப்போ யார் வேணால் இணைத்துக்கலாம். அதனால் இப்போ நடைமுறையில் இருக்குது. இப்போ ரெண்டாவது ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா மை கான்டாக்டில் உள்ளவங்க மட்டும் உங்களை குரூப்பில் இணைச்சிக்கலாம். வேற நண்பர்கள் உங்களை குரூப்பில் இணைக்க வேணும்னா உங்கள்கிட்ட பர்மிஷன் கேட்கணும். அதில் பர்மிஷன் அலாட் வரும். அந்த அலாட்டில் நீங்கள் ஓகேன்னு கொடுத்தா அந்த குரூப்பில் இணைக்கலாம். இல்லை வேணாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த குரூப்பில் நீங்கள் இணையாமல் இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ அதுக்கடுத்த மூணாவது ஆப்ஷன் நோபடி அப்படின்னு செலக்ட் பண்ணீங்கன்னா எந்த ஒரு கான்டாக்டுமே நான் உங்கள் நண்பர்களும் சரி உங்கள் ஃபோனில் ஒரு கான்டாக்ட்ஸு அந்த அதர் பர்சன்ஸ் வெளியாக யாருமே குரூப்பில் இணைய முடியாது. யாரானோ உங்கள்கிட்ட பர்மிஷன் வாங்கி தான் இணைந்துக்கலாம். இதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத குரூப்பில் ஆட் ஆகிறதுமே தவிர்க்கலாம். இது இந்த முறை வந்து சில நாடுகளுக்கு இந்த முன்னாள் அமலுக்கு வந்துவிட்டது. ஒரு சில நாடுகளுக்கு படிப்படியாக கொண்டு வரணும்னு சொல்லி வாட்ஸ்அப் நிறுவனம் அறிவிச்சிருக்காங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த போன்ற தகவல்களை நீங்கள் கேட்க உடனடி கேட்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம கூட உடம்பு பட்டன் பிரஸ் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.